உற்சாகமும் ஆரவாரமும் நிறைந்த இந்த அன்பு அரங்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அற்புதமான நிறைவு விழாவை தொடங்கும் இந்த தருணத்தில் நம் ஐயாவின் ஆசியுடன் உற்சாகமாக தொடங்குவோம். நம்ம முன்னோர் அனைவருக்கும் நன்றி. நம்ம முன்னோர்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்கிறது ஆண்டோர் வாக்கு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அது மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அது ஆண்டோர் வாக்குன்னு சொன்னாங்க, சொல்லின்னு சொல்லலை. ஏன் வாக்குன்னு ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால், அது சத்தியம், அதுதான் வந்து உண்மை அப்படிங்கிறதுனால தான் அது ஆண்டோர் வாக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஒரு உதாரணம், இன்றைக்கி நான் சந்தித்த நிகழ்வை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த அரங்கத்துக்கு வரும்போது மெய்யுணர்வு மையம் அப்படின்னு சொல்லி அற்புதமாக அந்த லைட்டை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் நம்ம இந்த மண்டபத்தோட உரிமையாளர் அன்புள்ளம் ஏழுமலை அண்ணனோட மகன் ராஜேந்திரனோட முயற்சி தான் அந்த லைட்டும் அந்த பிரகாசமும். காரணம் இதே, இது ஏழுமலைன்னு இந்த லைட்டை செய்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருந்திருக்குமா சொல்ல முடியாது. ஆனால் அவர் பயிற்சியில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அவருக்குள்ள குரு மேல உள்ள அன்பும் அந்த பக்தியும் தான் அந்த லைட்டை வெளியில் கொண்டுட்டு வந்திருக்கு. நம்ம அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்மளுக்கு கூட இருக்கும். ஆனால் ஒரு சிறந்த குருவோட வழிகாட்டுதல் கிடைச்சா இறைவன் நம்மளை தேடி வருவாருங்க. அதுக்கு உதாரணமாக ராஜேந்திரனோட அந்த செயல் வந்து அவ்வளவு மனசுக்கு நிறைவாக இருந்துக்கு. ராஜேந்திரனுக்கு நன்றிகள். நம்ம மெய்யுணர்வு மையம் பயிற்சி வந்து எல்லாருக்குமே பல நன்மையை கொடுத்துட்ருக்கு. பல பேர் வந்து உறுதுணையாக இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்டடம் நிற்கணும்னா பல தூண்கள் வந்து இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து கல் தூண். இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கனிவான தூண், இதய தூண். செங்கல்பட்டில் இருக்கிற அந்த இதய தூண்கள் பல பேர் இருக்காங்க. அதில் இங்கே பஞ்சபூதமாக 5 பூதங்கள் இங்கே இருக்காங்க. அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்புள்ளம் தங்கதுரை, அன்புள்ளம் ஏழுமலை, அன்புள்ளம் சிவகுமார், அன்புள்ளம் இளம்பருதி, அன்புள்ளம் அசோக். நம்மளுடைய மெய்யுணர்வு மையத்தின் இந்திய தலைவர் அன்புள்ளம் டெல்லி பாபு அவர்களை வரவேற்கிறோம். பல சாதனை பண்ணிட்டுருக்காரு. மெய்யுணர்வு மையத்தை இன்னும் பல உச்சிக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு இன்னும் பெரிய கைத்தட்டல் கொடுங்க. உங்களோட உற்சாகம்தான் நம்மளுடைய மையத்தை இன்னும் உயரத்துக்கு வளர்த்து கொண்டு போகும். அவருக்கு எவ்வளவுதான் வந்து அவர் உச்சி கொண்டு போனாலும் பொருளாதாரத்தை வந்து சரி கட்டுறதுக்கு கூட யாராவது இருக்கணும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அந்த மாதிரி பொருளாதாரத்தை சரி கட்டி மெய்யுணர்வு மையத்துக்கு பொருளாதாரத்தின் தூணா நிற்கிறார் இவர். பொருளாதார அன்புள்ளம் தர்மராஜா. அன்புள்ளம் தர்மராஜாவும் அன்புள்ளம் டெல்லிபாவும் வருங்கால பயிற்சியாளர்கள் என்பதை பெருமிதத்துடன் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ நம்ம விழாவோட நாயகன் இளந்தென்றல், இளந்தென்றல் நம்மை தீண்டினால் கிடைப்பது கிளர்ச்சி. உங்கள் மெய்யுணர்வு மைய பயிற்சியால் எங்களுக்கு கிடைப்பது உண்மையான மலர்ச்சி. இனி எங்கள் வாழ்வில் உங்களால் என்றுமே வளர்ச்சி. இனி எங்கள் வாழ்வில் உங்களால் என்றுமே வளர்ச்சி தொடரட்டும் தொடரட்டும் என்றென்றும் உங்கள் முயற்சி.
உங்களை வாழ்த்த வயதில்லை, உங்களை வாழ்த்த வயதில்லை. ஏனென்றால் ஏனென்றால் எனக்கு 20 உனக்கு 18. இது படம் அல்ல, இது படம் அல்ல, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இது படம் அல்ல, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நாங்கள் என்றென்றும் பின்பற்றுவோம் உங்கள் தடம். ஐயா, உங்களை சிறப்பிக்க எங்கள் கைத்தட்டலால் சிறப்பிக்க இதுதான் சிறந்த இடம். இந்த 7 நாள் மெய் உணர்வு அனுபவ பயிற்சியில் கலந்து கொண்ட சில அன்புள்ளங்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். முதலாவதாக அன்புள்ளம் விக்னேஷ். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என் இனிய இரவு வணக்கம். நான் வந்து என்னோட அனுபவத்தை சொல்ல போகிறேன். இவ்வளோ நாள் வந்து எனக்கு தெரியல, என்ன ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே இப்போ தான் பார்த்தேன். இவ்வளோ நாள் முடிஞ்சவொடனே ட்ரூத் ரியலைசேஷன் சென்டர் இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுது, அடடா முதல் நாளே நமக்கு விஷயத்தை சொல்லிட்டாங்க, நம்ம இவ்வளோ நாள் கழித்து தான் புரிஞ்சுக்கிட்டோம். மெய் உணர்வு மையம், உண்மையை உணரும் மையம். உண்மைனா என்ன? அன்பு. இந்த அன்பை தான் நான் உணர்ந்திருக்கேன் இந்த 7 நாளில். இந்த 7 நாளில் உணர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அனுபவ பயிற்சி, 7 நாள் அனுபவ பயிற்சி. நம்ம வந்து அன்பை வந்து உணரணும். அதை வந்து எப்படி உணர முடியும்? நெருப்புனா சுடன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் வந்து சுட்டவங்களுக்கு தான் அது எப்படின்னு தெரியும். நம்ம வந்து நெருப்பு சுடனா நம்ம வந்து அதை அனுபவிக்கணும். இந்த 7 நாளில் நம்ம எத்தனை பேர் அன்பை அனுபவிச்சிருக்கிறோன்ட்டு இங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும். இங்கே வந்து எனக்கு இந்த லைட்டு கூட அவ்வளோ பிரகாசமாக தெரியல. இந்த 7 நாள் இந்த பங்கெடுத்தவங்களோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. அதை பார்க்கும்போது அன்பு அன்பு வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நம்ம வந்து உணர்ந்துருக்குறோம், இவ்வளோ நாள் நம்ம அன்பு இல்லாமலாம் இல்லை, உள்ளே இருந்தது, அதை உணராமல் இருந்தோம், இப்போ உணர்ந்துருக்கோம். ஐயாவை பார்க்கும்போது ஏதாவது சொன்னாங்க, ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. எல்லோரும் கேட்டாங்க, யார் எல்லுங்க எங்கே போனாலும் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு தெய்வீக முகம் பார்த்தா கேட்பாங்க. இப்போ வந்து நான் சொல்லுவேன், எல்லாருமே அப்படி தானே இருக்கோம். இப்போ நம்ம அந்த பாருங்கள், எல்லோரும் மூஞ்சி பாருங்க, அது சந்தோஷம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதை வந்து அனுபவபூர்வமாக உணரணும். அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளை வந்து இப்போ உணர்ந்தது வந்து நம்மளோட நிறுத்தக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச ஒரு 4 பேரை கூப்பிட்டு வரணும். அவங்க வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன், என் பேர் விக்னேஷ். என்னை அறிமுகப்படுத்தினது வந்து என் நண்பன் ராஜேந்திரகுமார். அதாவது வந்து நான் என்ன சொல்லிட்டேன்னா, வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரே வார்த்தை சொன்னான் ஃபோன் பண்ணி, நீ வரணும்னு அவசியம் இல்லை, பணம் கட்டிட்டேன், நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, 7வது நாள் தோணுச்சுன்னா நீ கொடுக்கலாம், கொடுக்காம போ, எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. அவன் சொல்லும்போது நான் சொன்னேன், நான் 7வது நாள் ஸ்டேஜில் ஏறி அவர் அவன் சொன்னான், உனக்கு பிடிக்கலன்னா ஐயா கிட்ட சொல்ல, அவர் திருப்பி கொடுத்துருவார், நீ வாங்கிட்டு போய்கிட்டே இருன்னு சொல்லிட்டான். சொல்லி தான் என்கிட்ட கூப்பிட்டு வந்தான்.
நான் வந்து இங்கே ஏறி பேசுவேன்னு எனக்கு தெரியும், எனக்கு பேச தெரியாது, வார்த்தையை கோர்த்து பேசுகிற அளவுக்கு வித்தகம் கிடையாது. நான் சும்மா ஜாலியாக அப்படி பேசுறது தான். ஆனால் வந்து இப்போ சொல்கிறேன், இது வந்து மக்களுக்கு தேவையான பயிற்சி, வாழ்க்கையை வாழவே எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற பயிற்சி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி, ஐயாவுக்கு மிக்க நன்றி, அன்பை பரப்புவோம். மெய்யுணர்வு மையம் அப்படிங்கிறத இன்று ரொம்ப அருமையாக உணர்ந்தேன் அப்படிங்கிற அவரை உணர்வையும் வெளிப்படுத்தினார். அவரையும் இந்த பயிற்சிக்கு வர வச்ச அவரது நண்பர் ராஜேந்திரனுக்கும் விக்னேஷ்க்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அன்புள்ள மகேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லா அன்பும் உள்ளங்களுக்கும் என்னோட இது இரவா எனக்கு தெரியல, வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். என் பேர் வந்து மகேஸ்வரி. என்னை அறிமுகப்படுத்தினது வந்து அப்பான்னு தான் நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. எனக்கு வந்து அம்மான்னு சொல்வேன் நான், ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு உயிர் கொடுத்தது வந்து எங்கள் அம்மா. அந்த ஆன்மா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ மறுபிறவி எடுத்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்ருக்கேன்னா, நான் வந்து ஏழுமலை ஐயாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்வேன். எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு பிறக்கும்போது நல்ல குழந்தையாக தான் பிறப்பாங்க, அம்மா அப்பாவும் நல்லா தான் வளர்ப்பாங்க. நம்ம உள்ளுக்குள்ளே மன அழுக்கு இருக்கும், அதை வந்து அந்த சகோதரர் சொன்ன மாதிரி அன்பு இருக்கும், அதை வெளிப்படுத்த தெரியல, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோ நாம் இருப்போம். நான் எவ்வளோ இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்திருக்கேன், ஒரு உதாரணம் நான் சொல்லணும். என்னென்னா, இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு சூசைட் பண்ணுற நிலமை வரைக்கும் நான் போய் தான் நானாக கால் பண்ணேன். அவரோட மெசேஜ் பார்த்து வர முடியாதுன்னு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன். தோணுச்சு, ஒரு எல்லைக்கு போயிட்டேன், எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது, டெய்லி டேப்லெட் போட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த மெசேஜ் பார்த்தோன்னே, நாளைக்குனா இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன், நான் வரையா அப்படின்னு சொன்னேன். வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இது வரைக்கும் என் உயிர் உள்ள வரைக்கும் என் குடும்பமும் சரி நாங்களும் சரி அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு தான் நான் சொல்வேன். நான் நிறைய நான் மோட்டிவேஷன் பயிற்சிகள் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அதில் நிறைய விஷயம் நான் கற்றுருக்கேன். ஆனால் இங்கே நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, நாம் மட்டும் நம்ம தொழில் நம்மளோட நாம் அப்படி தான் நான் இது வரைக்கும் என்னோடய குடும்பம் நான் என்னோடய தொழில் இப்படி தான் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளை நாம் உணர முடியும், நம்ம சுற்றி உள்ளவங்களையும் உணர முடியும், எல்லாரையும் வந்துட்டு ஒரு நல்ல அன்பு உள்ளங்களாக மாற்ற முடியும். இது எல்லாமே எங்கே நடக்கும்னா, இந்த மெய்யுணர்வு மையத்தில் மட்டும்தான் நடக்கும். எனக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ஐந்தாவது நாள் ஆறாவது ஃபஸ்ட் நாள் ஏழு நாள் அப்படின்னு நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், நன்னாலாம் வர முடியாது, நான் ஒரு நாள் கூட இது பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் ஐயா சொல்லும்போது ஐயோ முடிய போகுது அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒன்று சொல்லணும், எல்லாத்துலேயும் சேர்த்து விடுங்க பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இதில் பிஸ்னஸ் கிடையாது, ஆனால் ஒரு உள்ளம் வந்து இன்னொரு உள்ளத்தை வந்து இங்கே சேர்க்குறாங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறாங்க, இங்கே புதுசாக நிறைய பேர் வந்திருப்பீங்க, உண்மையாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மாற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நம்மளை நாமளே யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம உறவுகள் நம்ம சொந்தங்கள் சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உண்ணத்தில் தான் நல்ல எண்ணத்தில் மட்டும்தாங்க இங்கே வந்து கூப்பிடுறாங்க. என்னை நிறைய டைம் கூப்பிட்டு நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நாம் நாமளாக இருந்தால் நம்ம கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் நான் உணர்ந்தது. என் குழந்தைங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ ஆதங்கமாக சொன்னால், என் குழந்தைங்களுக்கு அம்மாவாக நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே நான் ஐயாவுக்கும் ஏழுமலை ஐயாவுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. தேங்க்யூ ஐயா, உண்மையிலே காலில் விழக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்.
ஐயா கிட்ட நான் வந்து ஒரு குறிக்கோள் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதே ஸ்டேஜில் இதே மைக் பிடிச்சி நான் அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு தவிர. அப்போ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்வீங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க. நம்ம வந்து காசு கொடுத்து உதவி பண்ணலாம், அது மறந்துடுவாங்க. அன்பு கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது உங்கள் தலைமுறை தலைமுறை கூட உங்களால் மறக்க முடியாத அளவுக்கு உங்களை ஞாபகம் வச்சுப்பாங்க. இது என்னோடய வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்துங்க. என்ன மாதிரி ஒரு உயிர் வந்து திருப்பி வந்து இதே மாதிரி நின்று பேசும், உங்களுக்கு நன்றி சொல்லும். அன்பான உறவுகள் யார் யார் நம்மக்கிட்ட போலியாக நடிக்கிறாங்க, நான் கேட்டிருந்தேன். எனக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு தெளிவு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் அதை வந்து நிரூபிக்கணும்னா அதை நான் கடைப்பிடிச்சி நான் வந்து அந்த குறிக்கோள் அடைஞ்சிட்டு நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் பேசுவேன். வணக்கம், வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மகேஸ்வரி வந்து ரொம்ப பரவசமாக பேசினாங்க. இருந்தாலும் வந்து அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம், இந்த வாழ்க்கை பற்றின கல்வி, இந்த அன்பு உணர்ற விஷயம் நமக்கு எடுத்துக்கிட்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போது இதில் சுவைச்சவங்க எல்லாருமே அடுத்தவங்களை கொண்டாந்து அறிமுகப்படுத்துறீங்க, பட் இன்னும் மேல் மேலும் நம்ம சப்போர்ட் பண்ணும்போது ஐயாவுக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும். அதுதான் அவங்க அழகாக சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தறல் கொடுங்க. அடுத்ததாக அன்புள்ளம் லக்ஷ்மிபதி. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். தேங்க்யூ சல்லா, தேங்க்யூ. என் பெயர் லக்ஷ்மிபதி. என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு வாக்கிய கொடுத்தவர் மலர் அலெக்சாண்டர். ஐயா நான் நிறைய டைம் எடுத்துக்க பார்த்தல, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஐயா 7 நாள் கால் கடுக்க இங்கே நின்று நம்மளுக்கு பயிற்சி எடுத்திருக்கார். அவருக்காக நம்ம ஒரு நன்றி கடனாக 1 நிமிஷம் நம்ம அன்புள்ளங்கள்லாம் எழுந்து நிற்க முடியுமா? தேங்க்யூ ராஜாத்தி. நன்றி ஐயா. இன்னும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், உங்கள் இடது கையை நெஞ்சில் வச்சிங்க, உங்கள் வலது கையை ஐயாவை நோக்கி காட்டுங்க, ஓகேங்களா? 1-2 நிமிடம் மட்டும் இந்த இதுக்கு நான் உங்களை எஸ்கியூஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஐயா நான் கீழே வந்துட்டோன்னே இது பண்ணுங்க ஐயா. நன்றி.
அன்புள்ளம் லக்ஷ்மிபதிக்கு நம்ம அந்த தருணத்தை வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக உருவாக்கிட்டார். குழந்தையை தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க அவ்வளோ அருமையாக அன்பின் உருவமேன்னு சொல்லி ஐயா ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்ததாக லக்ஷ்மிபதி வந்து நம்மளே எல்லாரையும் நெகிழ்ச்சிக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த தருணத்தில் அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றி. அது ஒரு நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொல்வாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் சொல்லி. இன்றைக்கி உங்கள் எல்லாரோட சிரிப்பில் இறைவனை தாங்க அந்த தருணத்தில் உணர்ந்தோம் எல்லாமே. எல்லாருக்குமே நன்றி. அடுத்ததாக அன்புள்ளம் லோகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சலாம் வணக்கத்தை. ஐயா கண்ணுக்கு கண்ணாக கானகத்தின் வண்டாக ஈச்சம் குலையாக இளவாழம் தன்றாக வீற்றிருக்கும் ஆன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகணும்ல, எல்லாரும் வீட்டுக்கு போகணும்ல. எனக்கு கை தட்டுறது சரியா கேட்கல. நீங்க கை தட்டுறது நல்லா இருந்தா நான் சீக்கிரம் மைக்கை அடுத்தாலிட்ட கொடுத்துருவேன், இல்லைனா வெடி வெடி நான் தான் பேசுவேன். எப்படி முடிவு கேட்கலையே? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷத்துக்கு தானே வந்தான். ஒரு ஆனந்த கண்ணீர்ல எல்லாரும் கொஞ்சம் அப்படியே வந்துட்டோம்ல, இப்போ ஹாப்பியா இருக்கல, அதுக்கப்புறம் வந்தான். ஆனா இங்க யார் சொல்றாங்களோ இல்லையோ நான் சொல்லி ஆகணும். நான் வரும்போது எப்படி வந்தேன்னு என் கூட பயிற்சியில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் முதல்ல இங்கே பயிற்சிக்கு வரும்போது எப்படி வந்தேன்னா, ஒரு பள்ளிக்கு மாணவன் வந்து உள்ளே வரும்போது அந்த பள்ளி மாணவனுக்கும் அந்த பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியருக்கும் என்ன மாதிரியான உறவு முறையில் வந்தேன்னா, பள்ளி ஆசிரியர் வர்றாரு வகுப்புக்கு, நான் மாணவன் உட்காந்துட்டுருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் படித்து படித்து ரொம்ப கலைச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் எம்எல்ஏ ஆனால் என்ன பண்ணுவீங்க, ஒரு கட்டுரை எழுதுங்க. எல்லாம் எழுதுகிறாங்க உட்காந்து, நான் எம்எல்ஏ ஆனால் தெருவில் விளக்கு போடுவேன், சாலையை சரி சீரமைச்சு கொடுப்பேன், புதுவாக போட்டு கொடுப்பேன், கோழா போட்டு கொடுப்பேன், எல்லாம் போட்டு கொடுப்பேன். நான் மட்டும் வெறும் பேப்பரை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஐயா பார்த்தாரு, தம்பி இங்கேவா, எல்லோரும் எம்எல்ஏ ஆனா அப்படின்ற ஒரு கட்டுரையை சொன்னேன். எல்லாம் அவன் ஒன்று ஒன்று எழுத அவனுக்கு தெரிஞ்சதை எழுத வேண்டியதானே. சார் ஐயா நாங்கள் தான் எம்எல்ஏ ஆகிட்டோம்ல, என் பிஓ வந்து எழுதுவார் போங்க ஐயா. அப்படி தான் இருந்தேன், சிரிக்க சொல்லலை, சிரிச்சு பாருங்கள், அப்படி தான் இருந்தேன். இது மாதிரி நிறைய மக்கள் இருக்கும், ஆனால் எல்லாம் உண்ண விஷயம் இருக்குன்றது நமக்கு தெரியாதுல்ல. நமக்கு தான் மரமண்டியாச்சு மக்காச்சு வெளியே அப்படியே மக்களோட மக்களாகவே வாழ்ந்து பழகிட்டோம்ல, அதனால் தெரியல. ரெண்டாவது பார்த்தாரு, அடுத்த வகுப்பில் ரெண்டாவது நாள் பார்த்தாரு. சரி உங்களுக்கு விளையாட்டு பிடிக்குமான்னாரு. ஆ ரொம்ப பிடிக்கும் ஐயா விளையாட்டு. என்ன பிடிக்கும்? கிரிக்கெட். ஆ சரி, கிரிக்கெட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்க. அவன் சச்சின் இந்த சாதனை பண்ணா அந்த சாதனை பண்ணா, கங்குலியை பிடிக்கும் சேவாக்கு பிடிக்கும் என்னென்ன. நான் மட்டும் வெறும் பேப்பரை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஐயா வந்தார், இப்போ உனக்கு எதுவும் எழுத தோணலையா? இல்லை ஐயா. என்னை பார்த்தும் தோணலையா? ஆ தோணிருக்கு ஐயா. அப்போ எழுது. ஒரே ஒரு வரி மட்டும் எழுதுனேன். என்ன? மழையால் ஆட்டம் தடைப்பட்டது. ஐயா சரி, இப்போ இவனுக்கு சொன்னால் புரியாது, விட்டுட்டார். அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்தார். அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்தோடனே, சரி சரி உங்களுக்கு படம் வரைய தெரியும்ல? ஆ வரையும் ஐயா. சரி வரீங்க, என்ன வரைய தெரியும்? ஏ ஒரு இயற்கை காட்சியை பற்றி வரீங்களே, எல்லாம் மாடு புல்லு எல்லாம் போட்டு வளைஞ்சாங்க. நான் மட்டும் வெறும் பேப்பரையே வச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஐயா பார்த்தார், இவன் என்ன பண்ணலாம் அவனை கூப்பிட்டார். சாய் இது என்ன, வெறும் பேப்பரை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கேன், எதனா படம் வரைய வேண்டியதானே? அவன் மாடு புல்லெல்லாம் வந்தான். ஐயா நானும் புல்லெல்லாம் வரைஞ்சேன் ஐயா. எங்கடா புல்லு? மாடு தின்றுச்சு ஐயா. இப்போ மாட்டினான். டாய் மாடு புல்ல தின்றுச்சு இல்லை, தின்ன மாடு எங்கடா? அட போங்க ஐயா, மாடு புல்ல திருட்டு இங்கே இருக்கும், போயிருச்சு ஐயா. புள்ளங்கள அனைவருக்கும் நன்றி. நான் இதை ஏன் சொன்னேன்னா, நான் இங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி வெளியில்
பணம் 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 பணம். எனக்கு என்ன தேவை? சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல ஒரு சொகுசான கார் வாங்கணும். எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் உட்கார வச்சு நல்லா சொகுசாக நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சந்தோஷப்படணும். இந்த சந்தோஷத்துக்காக, இந்த மாதிரியான ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக, ஆழமான சந்தோஷத்துக்காக நான் என்ன பண்ண? வெளியில் வெறுப்பு, கஷ்டம், கோபம், ஓடுறேன். காலையிலே எழுந்திரிச்சு ஓடுறேன், நைட்டுக்கு தான் வரேன். வீட்டில் சாப்பிட்றாங்களா இல்லையா தெரியாது, நான் போய் சாப்பிட்றேன்னா இல்லையா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன் வாழறேனே முதல்ல தெரியாதுயா. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஏன் வாழறேன், எதுக்காக வாழறேன், நான் யார், நான் என்ன தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக? எனக்கு பணம் எல்லாருக்கும் தேவை, பணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையில்ல. அது முக்கியமாக இங்கே வரும்போது எல்லாம் அப்படி நினச்சி தான் வந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு குறிக்கோள், எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படி தான் நானும் வந்தேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல. அது எப்படி, நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு சங்கடங்கள் வரும்போது, எந்த இடத்துல கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் எதை பேலன்ஸ் பண்ணால், உங்களுடைய அறிவை பயன்படுத்தி எதை பேலன்ஸ் பண்ணால், ஏன்னா அது மனுஷனால் மட்டும் தான் முடியும் அறிவை பயன்படுத்த. ஆறாவது அறிவு பகுத்தறிவு. அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஐயா சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கினேன். இந்த ஏழு நாள் பயிற்சியில், ஏழாவது நாள் பயிற்சியில் முழுசாக எனக்கு ஆறு அறிவு இருக்குதுன்னு நான் ஒத்துக்கினேன். சரியா? பேச வாய்ப்படுத்த வரைக்கும் எனக்கு இங்கே என்னை வந்து ஒரு பிடிச்சி தள்ளி விட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, என்னை ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விட்டார்னு சொன்னா, அது இங்கே பயிற்சியில் வந்தவங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ நிறைய பேர் இருக்காங்க வராதவங்களுக்காக அந்த கதையை மறுபடியும் சொல்லலாங்களா ஐயா? ஐயாவோட ஒப்புதல் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு சிலர் கேட்ட கதையை திரும்ப கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் மறுபடியும் அந்த கதையை சொல்கிறேன். நான் இங்கே எப்படி வந்தேன்னா, அதுக்கு முன்னாடி நான் வந்த இடத்த பற்றி சொல்லிடணும்ல. நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன்னா, வெளியில் போனேன்னா ஒரு மிகப்பெரிய பட்டத்து இளவரசியை நான் கல்யாணம் பண்ண போகிறேன். இப்படி எல்லாம் தாடியெல்லாம் எடுத்துகிட்டு அப்போ தான் பட்டத்து இளவரசி ஒத்துக்குவாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு அரசர் என்ன பண்ணார், அவரோட மகளுக்கு, அதாவது ஐவனி 56 தேசத்துக்கும் அவர் பெரிய பட்டத்து அரசர், அவருடைய பொண்ணுக்கு சுயம்பரம் அறிவிச்சிருக்கிறாரு. சுயம்பரம்னா இளவரசர்கள் சுற்றி இருக்கிற அந்த ஐவனி 56 தேசத்தில் இருக்கிற இளவரசர்களும் ஒரு போட்டி வைப்பாங்க, அந்த போட்டியில் கலந்துக்கணும். அதாவது பழைய அந்த ராஜா காலத்தில் வில்லை வளைச்சி தான் கல்யாணம் பண்ணோம், காலை அடைக்கி தான் கல்யாணம் பண்ணோன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி போட்டிக்கு சுயம்பரம் அறிவிச்சிட்டார். எல்லா இளவரசர்களும் வந்துட்டாங்க, நெஞ்சின் மீதிட்டு, வால் சண்டையா, போர் சண்டையா, காலை அடக்கணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, கண்ணுக்குட்டி அடக்கணுமா, எதை அடக்கணும் சொல்லு, நான் அடைக்கிறேன்னு. அப்போ ராஜா என்ன சொன்னார், அந்த தெருமுனையில் இருக்க குளத்தாண்டை போய் நில்லுங்க அப்படின்னு. அங்கே போய் நின்ன உடனே சுற்றி நின்றுட்டாங்க. அங்கே போய் நின்ன உடனே இந்த குளத்தில் இந்த கரையில் குதிச்சு அந்த கதையில் யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணுன்னு எல்லாம் 20 டென்ஷன் ஆகிட்டாங்க. ஜா என்ன, ஒரு காலை அடக்க சொல்லு, அதை பண்ண சொல்லு, ஒரு வீர விளையாட்டை சொல்ல சொல்லி எங்களைனா இப்படி அசிங்கப்படுத்துறியா? இந்த குளத்தில் குதிச்சு என்னடா வரது, ஒரு பெரிய விஷயமா? இதோ இப்பயே குதிச்சு வரையான், நில்லுப்பா. அவங்க பணியாட்களை கூப்பிட்டு ஒரு மாட்டு தொடையை தூக்கி அப்படி அந்த குளத்தில் போட்டார். போட்டு தண்ணியில் கூட விழுங்க, அதுக்குள்ளே பீஸ் பீஸாக பிச்சு தின்றுச்சு எல்லாம் முதலையும். பார்த்தா இளவரசன்லாம் இதேமாரி உங்களை மாதிரி தான் அமைதியாக பார்க்குறேன், வா பிறந்துடா. ஐயோ ஆடாடே, நீங்கள் சுற்றி இருக்க ஐவனி 56 தேசத்தில் இருக்க இளவரசர்களையும் ஈஸியாக கொண்டு போட்டு எங்கள் நாட்டை வாங்கிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் பதாலும் விழுந்தான், குதிச்சு அந்த பக்கம் கரையை கடந்து ஒரு 5 நிமிஷத்தில் வெளியில் வந்துட்டான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், மறுபடியும் உங்களை மாதிரி தான் அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க. இவ்வளோ முதல்ல இருக்கு, எப்பறம் உயிர் தவிச்சு மேலே வந்தான். ராஜாவுக்கு அந்த அரசருக்கே பெரிய ஆச்சரியம். உடனே போய் பக்கத்தில் நின்ட்டு, நீ ஜெயிச்சிட்டீங்க, பயங்கரமான இளவரசர் நீங்கள், உங்களுக்கு தான் என் பொண்ணை தரேன், நான் என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன், என் அரசாட்சியை கொடுத்துட்றேன், என் நகை நட்டு எல்லா ஆட ஆபரணங்களையும் உனக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னவொடனே அவன் அப்படியே வெளியே வந்தவன் அப்படியே அப்படியே தேடிக்கிட்டே இருக்கான். என்ன மாதிரியே இப்படியே பத 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 பதன்னு பார்க்குறான். என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள் அரசன்றாரு. எனக்கு உன் ஆட ஆபரணம், தங்க நகை, உன் பொண்ணு, இன்னும் உன் அரசாட்சி எதுவுமே வேணாம், என்னை பிடிச்சி தள்ளி விட்டான் பாரு, அவனை மட்டும் கண்டுபிடிச்சி கூடியா இருக்குங்களா, எனக்கு அவனை மட்டும் கண்டுபிடிச்சிக்கடா போதும்னு. ஆனால் அவனுக்கு யாரோ ஒருத்தன் பிடிச்சி தள்ளிட்டான்னு தான் தெரியும். ஆனால் அவன் எங்கே இருக்கான், பட்டத்திர அரசியாக கல்யாணம் பண்ணுற இடத்துல இருக்கான். அதான் சொன்னேன், என்ன ஒருத்தர் இதே பேர் பிடிச்சி தள்ளிட்டாரு. யார், நான் மதிப்பிற்குரிய ஐயா மாமல்லபுரம் பார்த்திபன் அவர்களை மேலே கேட்கிறேன். அவருக்கு நான் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு, சித்திரை 21ஆம் தேதி தான் நான் பிறந்தேன். புதுசாக பிறந்த மாதிரி நான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். எனக்கு புதுசாக ஒரு பிறப்பை கொடுத்த எங்கள் ஐயா அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா எஸ்ஏ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. என் கூட பகிர்ந்துக்கிட்டு என் கூட வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு
ரொம்ப சந்தோஷமா, இவ்வளோ உறவுகளோட சந்தோஷமா நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன். எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. லோகநாதன் வந்து ரொம்ப அழகாக குட்டி குட்டி ஜோக்காக கதையாக சொன்னார். எனக்கே ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு, ஏன்னா வருஷ கணக்கில் பயிற்சிக்கு வந்துட்டுருக்கோம், ஒரு தடவை கூட நம்ம இந்த கட்டுரை எழுதுறதை பார்க்கவே இல்லையே, தூங்கிட்டோமோ, ஒரு பயிற்சியில் கூட நம்ம முடிச்சுட்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக சொன்னார். புதுசாக வந்தவங்க அப்படி யோசிச்சுட்டு போகிறீங்க, என்ன பேப்பர்லாம் கொடுத்து கட்டுரைலாம் எழுத சொல்ல போகிறாங்களான்ட்டு. அவர் அவர் பாணியில் அழகாக சொன்னார். அவர் பாணியிலே சொல்லணும்னா, வெள்ள பேப்பர் கொடுத்து எழுதுறதில்ல, நம்ம ஒரு அழுக்கான பேப்பர், கண்ட கிருக்களோட கொண்டு வர பேப்பர். கண்ட கிருக்கள்னா நம்மளுடைய வெக்கம், பயம், கூச்சம், தாழ்வு மனப்பான்மை, கண்டதெல்லாம் கிறுக்கி நம்ம பேப்பர் கொண்டு வரோம். அதை அழகாக ஒரு ரப்பர் கொடுத்து அழித்து அன்புன்னு எழுதி கொடுக்குறாரு. அதுதான் நடக்குது. அவர் ஸ்டைலில் சொல்கிறேன், லோகநாதன் ஸ்டைலில். அவருக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க லோகநாதன். ஒரு சன்னியாசியும் பக்தரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். பக்தர் வந்து கேட்டிருக்கார் சன்னியாசிக்கிட்ட, சாமி நீங்கள் வந்து சன்னியாசியம் அடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஞானம் கிடச்சிதா, இல்லை ஞானம் வந்ததுக்கப்புறம் சன்னியாசி ஆனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சன்னியாசி சொல்லியிருக்காரு, நான் ஞானம் வந்ததுக்கப்புறம் தான் நான் சன்னியாசி ஆனேன். இவர் பக்தருக்கு வந்து ஒரு கேள்வி ஆயிடுச்சு, என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாருமே சன்னியாசி ஆனதுக்கப்புறம் ஞானம் வரும், உங்களுக்கு எப்படி ஞானம் வந்ததுக்கப்புறம் சன்னியாசி ஆனீங்க சொல்கிறீங்க? நான் சொல்கிறது என் பொண்டாட்டி ஞானத்தை, அவள் வந்ததுக்கப்புறம் தான் சன்னியாசி ஆனேன். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா பல பொண்டாட்டி வந்து இப்படி தான் சன்னியாசி அனுப்புகிறாங்களாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் இங்கே வர வேண்டாம், சாதாரணமே வரலாம். வந்துட்டு காதலன் காதலியாக வந்து வெளியில் போகலாம். பயிற்சியில் வந்து பங்கு பெற்றவங்களுக்கு தெரியும், இன்னமும் காதலன் காதலியாக தான் வளர்ந்துட்டுருக்காங்க. என் மனைவிக்கு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் அடிக்கடிக்கு வந்து இந்த கணவன் மணி ஜோக்கெல்லாம் சொல்லாதீங்க, எப்போ பார்த்தாலும் என்னையே பார்க்குறாங்க எல்லோரும் அப்படின்ட்டு. இது வந்து வெளியில் இருக்கிறவங்கள பற்றி பேசுறது, உள்ளே இருக்கிறவங்கள பற்றி பேசணும்னா இனிமேல் வந்து காதலன் காதலி ஜோக்கை அப்புறமா சேர்த்துக்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது, என்னமோ பேசுகிறாங்க, என்ன தான் நடக்குது இந்த பயிற்சியில் 7 நாள் அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். இல்லை பயிற்சியில் பங்கெடுத்தவங்களுக்கும் வந்து ஸோ நம்ம கிடைச்ச நன்மை மற்றவங்களுக்கு கிடைக்க வைக்கணுமே அப்படிங்கிற ஆவல் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. இன்று மாலை விடிஞ்சிருச்சு இல்லை, இன்று மாலை 5:30 வந்து செய்யாரில் வந்து இலவச முன்னுரை இருக்குது. அந்த 3 மணி நேரமே வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்வி, பல கேள்விக்கு வந்து அங்கே பதில் கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸ்ரீ சக்தி திருமண மகால் செய்யாரில் மாலை 5:30 ஒரு இலவச முன்னுரை இருக்குது. புதுசாக வந்தவங்க வந்து அங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக அன்புள்ளம் ஜானகி. அரங்கம் நிறைந்த இந்த அன்பு உள்ளங்களுக்கு எனது இனிய வணக்கம். நாம் ரொம்ப மிக மிக புண்ணியத்தை பண்ணியிருக்கோம், அதுவும் மலேசியா நாட்டில் இவ்வளோ சிறப்பாக வாழ்ந்த இவர் நம்மளை நாடி வந்திருக்கிறார் பாருங்கள். அதுவும் தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் செங்கல்பட்டு. நாம் எவ்வளோ அவ்வளோ புண்ணியத்தை பண்ணியிருக்கோம், ரொம்ப புண்ணியத்தை பண்ணியிருக்கங்க, மனமாற வாழ்த்துங்க. நம்மளை தேடி ஒரு அன்பு உள்ளம், எவ்வளோ அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோம். நாம் எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், எதுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம், ஒன்றுமே எல்லாமே மறந்தங்க. என்ன படிப்பு படிப்பு படிப்பு, பணம் பணம், தொழில் வியாபாரம், அந்த உயிரில்லாத காரு, அந்த உயிரில்லாத வீடு. ஆனால் அந்த உயிருள்ள மக்கள் வந்து நம்ம வாழ்ந்தோமா, மனிதர்களாக வாழ்ந்தோமா? வாழவே இல்லையே. கண்டிப்பாக உறுதிமொழியோடு சொல்கிறேன், எல்லாருமே இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள்னு சொல்கிறேன்னு மறந்து என்னை தவறானு சொல்லிடாதீங்க. இதுவரைக்கும் அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம வந்து வேற தான் நினச்சிட்டு இருந்தோம், ஜீவராசிகள் தான். ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்கள் நமக்கு வந்து ஜீவராசிகள்னா அந்த ஜீவன், அந்த ஜீவனை வந்து அழகாக உணர்த்தினாருங்க. நம்ம அத்தனை பேரும் ஒரு புனிதமான ஜீவனாக வீட்டுக்கு போகிறோம். சார் வெடிஞ்சிருச்சுன்ட்டார், நம்ம எல்லா ஜீவனுக்கும் உயிர் வந்துடுச்சு. மனிதன் அன்பு அன்பு அன்பு, அந்த அன்பை எத்தனை வழியில் ஊட்டினார் இந்த 7 நாட்களாக. அன்பு 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 அன்பு, உண்மையிலேங்க மலேசியா நாட்டிலிருந்து நமக்காக இறக்கப்பட்டு ஒருத்தர் அன்பை கொடுக்கறதுக்கு வாரி ஒரே ஒரு சின்ன உருவம் தாங்க. ஆனால் அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம்,
பாசன்ற வார்த்தை என் பழக்க தோஷத்தில் வந்துருச்சுங்க. அன்பு தான் ஐயா சொல்லி கொடுத்தது, நமக்கு அன்பு அன்பு அன்பு. அத்தனை பேரும் அன்பான மக்களாக நம்ம வீட்டுக்கு போய் ஐயா சொல்லி கொடுத்த அத்தனை உணர்வுகளையும் நமக்கு நல்லா தெரியும். நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த அந்த மனித உணர்வுகளை வந்து நண்பர்களாக ஆக்கணும். நம்ம எல்லாருமே நண்பர்களாக்கி புனிதமான அன்பர்களாக நம்ம உறவினர்களுக்கு நாம் போய் சென்றடைய போகிறோம் அப்படின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கூறிக்கொண்டு நான் வந்து அவருக்கு வயதில் வந்து ரொம்ப சிறியவளாக தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய ஆசையும் உங்களுடைய எல்லாருடைய ஆசையும் இதுதான். ஐயா வந்து பல ஆண்டுகள் அவர் சொன்னார் இல்லையா, அதாவது தெய்வ அருள் கிடைச்சிக்கிறவங்க பல ஆண்டுகள் வாழணும் அப்படின்னுட்டு நம்ம எல்லா சார்பாகவும் அவர் பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் வாழணும், இதை மாதிரி மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரும் சேவை செய்யணும் அவருடைய அதோட நம்ம அவர் வந்து இப்போ மனிதர் தான், அந்த சாதாரண அந்த பிணி கண்டிப்பாக அவருக்கு அது வரவே வராதுங்க. நான் அது தீர்மானமாக சொல்லிடலாம், பிணிங்கிறதே இருக்காது. ஏன்னா அவர் அந்த தூய்மையான நிலையில் இருக்கிறாரு. அவர் மேலே மேலும் நீண்ட காலம் பல நூறு ஆண்டுகள் வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்புள்ளம் ஜானகி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அவங்க ஒரு தலைமை ஆசிரியர். இது நாள் வரைக்கும் பள்ளியில் குழந்தைங்களை படி படி படிங்கிற வார்த்தையே நிறைய சொல்லியிருப்பாங்க. இனி இப்போ அவங்க பேசும்போதே தெரியுது குழந்தைங்களுக்குள்ள நிறைய அன்பும் போகும்னு சொல்லி. ஜானகிக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இப்போ நம்ம நன்றி சொல்கிற தருணத்துக்கு வந்திருக்கோம். சொல்வாங்க குருவோட வார்த்தை மந்திரம், குருவை வந்து பார்த்தல் வந்து நல்லது அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன அனுபவம் சமீபத்தில் ஐயா வந்து ஒரு சொன்னாங்க, அம்மா என்கிட்ட ஒரு புது ஷர்ட் இருக்குது, என்னோட சைஸை விட அது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது, யாருக்காவது இந்த சட்டையை கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போது எங்களோட மாமா பையன் 1 இயராக வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கான். அவனோட ஆசை என்ன, சென்னையை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி வர்ற இன்டர்வியூவில் எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருந்தான். அப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் இது ஐயாவோட ஆசீர்வாதமாக அவனுக்கு ஏன் இந்த அன்பை நம்ம பகிர்ந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு சொன்னேன், இது வந்து ஐயாவோட பிளெஸ்ஸிங் உனக்கு தேடி வருது, நீ இதை எப்படி பயன்படுத்திக்கிறங்கிறது உன்னோட கையில் இருக்குது, உன்னோட முதல் இன்டர்வியூக்கு இந்த ஷர்ட்டை போட்டுட்டு போ, மீதி எல்லாம் தன்னாலே வந்து நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சட்டையை கொடுத்துட்டேன். ஆனால் அவன் வாங்கும்போதும் அவனுக்குள்ள அந்த நம்பிக்கையை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஷர்ட்டை வந்து வாங்கிட்டு போனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணி 1 வருஷமாக என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருந்த பையன் இன்றைக்கி இன்ஃபோசிஸில் இப்போ 2 நாள் ஆச்சு ஜாயின் பண்ணிட்டா ட்ரைனிங்க்கு. வார்த்தை இல்லைங்க, அதான் சொல்கிறேன்ல, இந்த பயிற்சியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு மந்திரம். ஐயா நம்ம பக்கத்துலேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளோட உண்மையான அன்பும் நம்பிக்கையும் அந்த வார்த்தைகள் எங்கே இருந்தாலும் நம்மளை வழி நடத்தும். இப்படி ஒரு குரு கொடுத்த இறைவனுக்கும் நம்ம நன்றியை இந்த நேரம் தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஐயாவுக்கும் நமது கோடான கோடிய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் குழந்தைங்க 2 பேர் எனக்கு, ஜோதி தர்மராஜி, இன்னொன்று ரேணுகா, தம்பி உயர்ந்தவர். 2 பேருக்கும் எங்களுடைய மெய்யுணர் மைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சிறப்பாக இருக்கீங்களா? வாவ், என்ன அது வந்து நின்ன ஒரு சவுண்டு பலமாக இருக்குது. யூத்துலாம் யூத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா? என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? ஒரு வேண்டுகோள் கொடுக்கட்டுமா? மெய்யுணர்வு மையம் தலைவர் என்ற முறையில் ஒரு அன்பு வேண்டுகோள், உங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை உங்களோடையே வச்சுக்கக்கூடாது. மகேஸ்வரி சொன்னாங்க எப்படி இருந்தேன் நான், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போனேன், இன்றைக்கி மெய்யுணர்வு மையம் வந்ததுனால புது வாழ்க்கை தொடங்கியிருக்கேன், இனிமேல் சிறப்பாக வாழ்வேன், இதே மேடையில் வந்து நான் சாதிச்சு வந்து பேசுவேன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே பாராட்டுறேன், நீங்கள் செய்வீங்க நம்பிக்கை இருக்குது. சரிங்களா, ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுடைய பிரதிநிதியாக மேடையில் நின்று சொல்லிட்டாங்க, ரைட்? ஒவ்வொருத்தருக்கும் மனதில் அந்த மாதிரி இருக்கும், நிச்சயம் இருக்கும். உங்களுக்கு அந்த கிடைச்ச சந்தோஷத்தை ஒரு வைராகியத்தோடு எடுத்துகிட்டு போங்க.
உங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் கொடுத்து அந்த அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுவைச்சு பாருங்க. பின்னாடி உட்காந்துருக்காங்க எஸ்ஏஎஸ் பார்த்தீங்களா, உங்கள் முகம் எப்படி மலர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு அவங்க முகமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன் தெரியுமா, நீங்கள் அந்த ஆனந்தத்தை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. சரிங்களா, அந்த சூழ்நிலைக்கு அந்த இடத்துக்கு நீங்களும் வரணும்னா அவசியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து அதை அனுபவித்து பாருங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ரைட்டுங்களா, செங்கல்பட்டில் ப்ரோக்ராம் அம்மா தலைமை ஆசிரியர் அம்மா சொன்னது போல் ஏதோ எவ்வளோ மைல் தூரத்தில் பிறந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து நம்மளாம் நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயம் தமிழ் சமுதாயம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இறை சேவைக்காகவும் இந்த அன்பின் அலைகள் எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகணுன்றதுக்காக நமது அன்பு தெய்வம் சிவசுவாமி ஐயா இவ்வளவு தூரம் வந்து சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அம்மா சொன்னாங்க ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற செங்கல்பட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மூளை செங்கல்பட்டு, செங்கல்பட்டுக்கு சென்னைக்கு காஞ்சிபுரம் பல்லாவரம் வெவ்வேறு இடத்துல, திருவண்ணாமலை வெவ்வேறு இடத்துல, இப்போ புதுசாக திருப்பூர் கோயம்புத்தூரில் ஏற்கனவே செஞ்சுருக்கோம், திருப்பூரில் கொண்டு போகிறோம், எல்லா இடத்துக்கும் நம்மளுடைய அன்பின் அலைகள் அந்த கடல் சீற்றத்தை நம்ம பகிர்ந்துக்கிட்டே கொண்டு போயிட்டுருக்குறோம். உங்களுடைய பங்களிப்பாக தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைச்ச அந்த பொக்கிஷத்தை உங்கள்கிட்டயே நிறுத்திக்காதீங்க ப்ளீஸ். மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த ஆனந்தத்தை அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்கன்றது தான் அன்பு வேண்டுகோள். வர மார்ச் மாதம் 18ஆம் தேதி திருப்பூரில் நம்ம முதல் முறையாக பயிற்சியை தொடங்க இருக்கிறோம். உங்களுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு செய்தியை சொல்லி வர்றதுக்கு முன்னாடி இந்த மெய்யுணர்வு மையத்துக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சொன்னாங்களே ஐயா, ஐயா பேர் என்ன சொன்னார், யாரை தள்ளி விட்டாங்களாம் அவரை மெய்யுணர்வு மையத்துக்கு உள்ள வர்றதுக்கு தள்ளி விட்டாங்களாம். பெரும்பாலும் அந்த மாதிரி தள்ளி விட்ட கேஸுக்கு தான் வந்திருப்பீங்க உள்ள. சரியா, சரியா, தள்ளி விட்டவங்க தான் இருப்பீங்க. ஏன்னா உலகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இல்லாததுனால ஒரு சில இடத்துல தான் இந்த தெய்வீகமான செயல்கள் மானசீகமாக செய்யக்கூடிய செயல்கள் நடக்கிறதுனால மக்களுக்கு வெளியே இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க மேலே தவறு இல்லை, தப்பு இல்லை, எதுவுமே நினைக்காதீங்க. கடவுள்கிட்ட உங்களுடைய சரண்டர் பண்ணுவோம் சொல்லலையா, அவங்க நீங்கள் வந்து ஒப்படைச்சிட்டு நல்ல நோக்கத்தில் அவங்களும் சிறப்பாக இருக்கணும், மெய்யுணர்வு மையத்துக்கு வரணுன்ற நல்ல எண்ணத்தில் அவங்கக்கிட்ட திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஆன்மாவுக்கு எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அவசியம் அந்த ஆன்மா வரும். பட் நம்ம கடமை மானசீகமாக அன்பாக நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. சேவையை செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, இந்த முகங்கள் யாராவது யாருக்காவது அறிமுகம் இருக்கா வரத்துக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி உட்கார்ந்து இங்கே சந்தோஷமாக பயிற்சி எடுக்கிறதுக்காக ஒரு மாதம் முன்னாடியிலேருந்து அன்புலங்கள்லாம் வேலை செஞ்சு அதுக்குடான உழைப்பை போட்டு அந்த உழைப்பினுடைய அவுட்கம் தான் பிரதிபலம் தான் இன்றைக்கி உட்காந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க. சரிங்களா, ஸோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அன்புலங்களுடைய சேவை இருக்குது. நீங்களும் உங்களுடைய சேவையை இணைஞ்சு செய்யலாம், மெய்யுணர்வு மையத்தோட இணையுங்க. இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்ருக்குறோம். எல்லாமே கை கோர்த்து ஓசை பலமாக வர அளவுக்கு சிறப்பாக செய்யலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆரவாரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய முதல் படிக்கட்டு சேவை செய்கிறதுல எங்கே தொடங்கணும்னு கேட்டிங்கன்னா, ஓகே ரொம்ப நன்றி. உங்களுடைய முதல் படிக்கட்டு சேவை செய்கிறது எங்கே தொடங்கணும்னு கேட்டிங்கன்னா, வர இருக்கின்ற பயிற்சிக்கு முதல்ல அறிமுகப்படுத்துங்க. முதல் சேவை அங்கே தான் தொடங்குது. அறிமுகப்படுத்தி உங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ப சந்தோஷத்தை ஜோதியை மற்றவங்களுக்கு கொடுக்க பாருங்கள். அதுதான் முதல் படிக்கட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஸோ செங்கல்பட்டில் அடுத்து எப்போ நிகழ்வு, நம்ம மெய்யுணர்வு மையத்தினுடைய 7 நாள் அனுபவ பயிற்சி எப்போ வரப்போகுதுன்னு இன்னும் டேட் கொடுக்கல. உடனே அருகாமையில் உள்ள 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அருகாமையில் உள்ள காஞ்சிபுரத்தில் 1ஆம் தேதி பயிற்சி ஆரம்பிக்குது. இப்போ ஒரு சபதம் எடுத்துக்கோங்க, ஐயா இருக்காங்க, ஐயா முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. என்னுடைய சார்பாக ஒரே ஒரு நபர் மினிமம் அறிமுகப்படுத்தி அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் சபதம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் சவால் விட்டுக்கோங்க, வேறு யாருக்கும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் சவால் விட்டுட்டு நம்ம இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க செய்வோம். இன்றைக்கு அன்புள்ளம் நந்தகுமார் சொன்னது போல் இன்றைக்கு சாயந்தரம் மாலை 5:30 எங்கன்னா செய்யார் செய்யாரில்
எல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். மலேசியாவிலேருந்து வந்து நம்மளாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அன்புள்ளம் சிவசாமி ஐயா இந்த அளவுக்கு சேவை செய்யும் பொழுது நம்ம கூட பக்கத்தில் இருக்கிற உறவினர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு சில முயற்சி எடுக்கிறது நல்ல விஷயன்றத புரிதல் ஏற்படுத்தி செய்யா இருக்கு. உங்களுடைய சொந்தங்களை அனுப்புங்க. இங்கேருந்து பக்கம் ஒரு படி அதிகமாக போய் நீங்கள் உங்கள் கார் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு தெய்வ இருக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றதில் நம்மளுடைய அர்ப்பணிப்பு கொடுக்கறதுல உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் இருக்கும். ஸோ செய்யாருக்கு அறிமுகப்படுத்துங்க, திருப்பூருக்கு யாரெல்லாம் இருக்க அறிமுகப்படுத்துங்க, உங்களுக்கு அருகாமையிலே பயிற்சி வர இருக்கின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் அறிமுகப்படுத்தி நீங்களும் வாங்க. எஸ்ஏசா நீங்களும் வாங்க. ஐயா வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை செய்கிறாங்க. என்ன தெரியுமா, இலவசமாக வந்து பங்கெடுங்கப்பான்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாங்க. இலவசமாக வந்து 2வது முறை நீங்கள் முழுமையாக 7 நாள் அனுபவ பயிற்சியில் உட்காருங்க. இன்னும் உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் ஒரு சில விஷயங்கள். இந்த பயிற்சியில் புது புது விஷயங்கள் வரும்போது என்னாகும், உங்களுக்கு ஏதோ ஒரு புதுசாக நடக்க போதுன்னு சொல்கிற முழு கான்சன்ட்ரேஷன் கொடுக்க மாட்டீங்க. 2வது முறை நீங்கள் சேவை வந்து உட்காரும் போது முழுமையான புரிதல் கிடைக்கும். முதல் முறையை விட 2வது முறை ரொம்ப அதிகமான புரிதல் கிடைக்கும். ஹாப்பியாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். ஓகே செய்யலாமா? தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். டெல்லி பாபோனா ரொம்ப அருமையாக நம்ம அன்புள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டார். அதே நேரத்தில் இப்பொழுது ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்த நான் மாரியாய் அம்மா எப்போவுமே அன்பு தேவதைன்னு தான் சொல்வேன். ஐயா இன்றைக்கி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஐயாவோட அன்பு மனைவி மாரியாய் அம்மாவுக்கும் அவரது அருமை மகள் தவமாலினிக்கும் மருமகன் விமலுக்கும் புன்னகை அரசி ஐயாவோட இளைய மகள் சாரதா தேவிக்கும் எங்கள் நன்றியை மனமார தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் குரலொலி மூலமாக. பாருங்க வேகமாக ஐயா சொல்கிறாங்க. ஐயாவோட முழு எனர்ஜியே இப்போ அவங்க வீட்டில் இருக்க செல்ல குழந்தை தவமாலினி விமல் அவங்களோட செல்ல குழந்தை யாழினிக்கும் அவங்க ஒரு குட்டி ஏஞ்சல் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஐயாவை எனர்ஜெட்டிக்காக நமக்கு கொடுக்குறாங்கள்ல, அதுக்காக உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.